வாஸ்கோ டா காமா ஸ்கொயர் அங்கே தான் இருக்கோங்க. நம்ம ஃபோர்ட்டில் தான் இருக்குது, கொச்சின் ஃபோர்ட்டில் தான் இருக்குது. அங்கே தான் நம்ம இருக்கோம். அங்கேருந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கெலாம் இருக்குது, உள்ளே சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் பக்கத்தில் சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் ஷிப்லாம் போகிறதெல்லாம் பார்த்துக்கலாம். முக்கியமான இடங்க இது, எப்போவுமே கப்பல் போயிட்டே இருக்குங்க. அருமையான இடம். இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போயிடலாம் ஈஸியாக. அடுத்து நம்ம பீச்சுக்கு போகலாம். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது வாஸ்கோ டா காமா ஸ்கொயர். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க, பாருங்கள் மீன் கட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் காலையிலே வந்திருக்கோம். பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் எப்படி வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள் காலையிலே வந்துட்டாங்க மீன் பிடிச்சிட்டு, அதான் பார்த்துட்ருக்கோம். வாஸ்கோ டா காமா ஸ்கொயர் மீன் பிடித்து மீன் பிடிச்சிட்டு வர்ற இடம். மீன் கடைலாம் நிறைய இருக்குது, மீன் வாங்கினாங்க வாங்கிக்கலாம். உயிரோட இருக்கு மீன். மைல்ஸ்டோன் ஆஃப் கொச்சின் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. 1503 1920 வரை பில் பண்ணது முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. பாருங்கள் கொச்சின் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்கள் இது தான், மறந்துடாதீங்க. மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் கொச்சின் எல்லாமே அருமையான இடங்குங்க. அந்த டீடைல்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. வாஸ்கோ டா காமா ஸ்கொயரில் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டோங்க. வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது லாஸ்ட்டில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலாம் குளிக்க முடியாதுங்க, குளிக்கக்கூடாது, டேஞ்சர் ஏரியா, இங்கே குளிக்க வேண்டாம் ஆபத்தானது அப்படின்னு போட்டுருக்காங்க. லாஸ்ட்டு எண்டு வந்தாச்சுங்க. எல்லாம் வீடியோலாம் எடுத்துட்டுருக்காங்க, ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டுருக்காங்க. பாருங்க இது வந்து வியூ பாயிண்ட் தான், இது கடைசியாக இருக்கிற இடம். இங்கே தான் நம்ம இருக்கோம். அருமையாக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற வேண்டிய இடம் தான், இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
வீச்சு வலை ஃபுல்லாக வீச்சு வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. காலையிலே வந்துடுவாங்க போல், ஃபுல்லாக வலையை போட்டு மீன் சில டைம் மாட்ட மாட்டேது, சோர்ந்து போகாமல் போட்டே இருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்காண்ணா இந்த இடம் வந்து, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே. நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட் போகலாம். வியூ பாயிண்ட்டு நாய் படுத்து கிடக்கு. கப்பல் க்ரூஸ் சர்வீஸ் நடக்கு, எம்வி கோரல்ஸ் அப்படின்னு ஒரு ஷிப் வந்து வந்துட்டு இருப்பாருங்க. ஷிப் எப்படி உள்ள வருது பாருங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளெல்லாம் நீங்கள் இந்த கடலில் போடாதீங்க, கடற்கரை ஓரத்துலலாம் போடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல எப்படிங்க பிறக்க முடியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு இந்த தொழிலாளர்கள் பிறக்கிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள். நம்ம தான் நம்ம இடத்த பார்த்துக்கணும் கரெக்டாக. மீன் பிடிக்கிற விசைப்படுக்க பாருங்கள், எப்படி விதவிதமாக இருக்குது பாருங்கள். அருமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். விசைப்படகு, மீன் பிடிக்கும் விசைப்படகு. இங்கே வந்தீங்கன்னா ஷிப்பு போட்டு எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாங்க. ஸ்டீம் பாய்லர்ஸுங்க, நைன்டீன் இருந்து யூஸ் ஆனது இது. ஃப்ரெண்ட்ஸ், வாஸ்கோட கமா ஸ்கொயர் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.